शरविंद सुंदर रुचि ही चेतसि सामे ग्राम देवी अपहृत्य ये तमस संततम अर्थान किलान प्रकाशयतु। இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையோ, அதுல இருந்து ஆரம்பிக்கணும். சோ நம்ம வந்து இது பார்த்தோம், அசம்வேதனம் அசம்வேதன காலேஹி ந பாவோபி அஸ்ய வித்யதே ந கலு நித்யஸ்ய வஸ்துனஹ அசம்வேதன காலே அசம்பவஹ கண்டனம் பார்த்தோம். வி ஹாவ் டு ஸ்டார்ட் வித் பவிஷ்யத்துவம், அதுக்கப்புறம் வர்த்தமானத்துவம். அது ரெண்டையும் ஒரு காரிக்கையில சொல்றார். நாபி பவிஷ்யத்து சாட்சாத்து ஆனந்தமய ஸ்வப்பிரகாசத்வாத் காரிய ஜ்ஞாபிய விலக்ஷண பாவாத் நோ வர்த்தமானஹ அபி. அந்த காரிக்கைக்கு தான் இப்ப எக்ஸ்பிளனேஷன் பார்க்கணும். படிங்கோ. ரசஸ்ய பவிஷ்ய வர்த்தமான விஷயே ஸ்வாபிப்ராயம் விமத்திம் ச பிரதர்ஷ்ய ஏதஸ்ய நிர்விகல்ப சவிகல்ப विषये खण्डनं करोति. இல்ல, அதுக்கு முன்னாடி வந்து 11:14 பாருங்க. ரசஸ்ய பவிஷ்யத் வர்த்தமானதா கண்டனம். ஓ, அதே நம்ம முடியலையா? சோ ரசஸ்ய நித்ய அனித்யத்துவ விஷயே விசாரானந்தரம், அது நித்தியமா அனித்யமாங்கிற விசாரத்துக்கு அப்புறம் तस्य भविष्य वर्तमानत्व विषये विचारः विचारः क्रियते रसः नाट्यकाव्य दर्शनानन्तरं विभिन्न समये पृथक् पृथक् रूपेण विभावादिभिः स्मृति रूपतां प्राप्त न भविष्यन् न च भावी भवति. स तु साक्षात् नाट्यकाव्य दर्शन श्रवणकाल योरेव प्रत्यक्षीभूतम् आनन्दमयं स्वप्रकाशरूपं च भवति. भविष्यत् रूपेण अंगीक्रियते चेत् सः अनुभव अनुभवगत गम्य विषयो न भवेत्. तत्र प्रथमस्तु रसप्रतीतिकाले बाधकारणात् अपरः भविष्यमाणस्य भविष्यमाणां किमपि वस्तु भविष्यमाणस्य रसस्य वर्तमानकाले सर्वथा असंभवकारणात् इरुक्कु. இருக்கட்டும், இது வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சோ வந்து பவிஷ்யத் அண்ட் வர்த்தமானம், ரசம்ங்கிறது பவிஷ்யத் ரூபமாவும் இருக்க முடியாது வர்த்தமான ரூபமாவும் இருக்க முடியாதுன்னு கண்டனம் பண்ண போற. சோ பவிஷ்யத் ரூபம்ங்கிறச்சு என்ன? இன்னைக்கு வந்து விபாவம் அனுபவங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டும், நாளைக்கு நமக்கு ரசத்தினுடைய உற்பத்தி ஏற்படுறது அப்படின்னா அது ஏற்பட முடியாது. ஸ்மிருதி ரூபத்துல ஆனந்தத்தை தான் நம்ம வந்து எவ்வளவு ஆனந்தமா இருந்ததுன்னு அப்புறம் சொல்றோம். அப்படின்னா வி ஆர் ஜஸ்ட் ரிமெம்பரிங் அந்த ரச அனுபூத்திய ஞாபகப்படுத்திக்கிறோமே தவிர, அது வந்து அந்த ஒரு பர்டிகுலர் மொமெண்ட்லதான் இருக்க முடியும். அது அந்த ஒரு பர்டிகுலர் மொமெண்ட்ல நமக்கு ரசத்தினுடைய ஒரு பிரதீதி ஏற்படுறது, அந்த ரசத்துக்கு வந்து ஒரு ஸ்வப்பிரகாசத்துவம்ங்கிறது தான் இருக்கு. சோ அது வந்து பின்னாடி ஏற்பட போறது அப்படிங்கிறது கிடையாது. நாட்டிய காவிய தர்சனானந்தரம், நாட்டியம் காவியம் எல்லாம் பார்த்த பிறகு விபின்ன சமயே வேறு ஒரு சமயத்தில் பிரிதக் பிரிதக் ரூபேண விபாவாதிபிகி ஸ்மிருதி ரூபதாம் பிராப்தா. அத வந்து திருப்பியும் நம்ம வந்து முன்னாடி நேத்திக்கு விபாவத்தை பார்த்தோமே, அனுபவத்தை சாயந்தரம் பார்த்தோமே, இந்த மாதிரி எல்லாத்தையும் மறுபடியும் நம்மளுடைய ஒரு ரிமெம்பரன்ஸ்க்கு அதை கொண்டு வந்து நம்மளால அந்த ரசத்தை வந்து பவிஷ்யத்தா அனுபவிக்க முடியாது. ந பவிஷ்யத்து ந பவிஷ்யன்னா நச்ச பாவி பவதி ரசா. சோ அந்த ரசம் வந்து காவியத்தையும் நாட்டகத்தையும் பார்த்துட்டும் அதுல பார்த்து விபாவ அனுபவங்களை நேத்திக்க பார்த்தது இன்னைக்கு ரசமா அனுபவிக்க முடியாது. அது அந்த மொமெண்ட்லயே சது சாட்சாத் சஹ ரசா, சாட்சாத் அந்த சமயத்திலேயே உங்களுக்கு நாட்டிய காவிய தர்ஷன நாட்டிய காவிய தர்ஷன ஸ்ரவண காலையோகோ ஏவ நாட்டிய தர்ஷன காவிய ஸ்ரவண காலையோரேவ அந்த சமயத்திலேயே பிரத்யக்ஷி பூதம் பிரத்யக்ஷமாக நமக்கு ஆகிறது ஆனந்தமயம், ஆனந்தமயமான ஒரு ரசம் ஸ்வப்பிரகாச ரூபம் தானே தன்னை தெரிவித்துக் கொள்கிறது. அதற்கு இன்னொன்னு கொண்டு வந்து அதை காமிக்குங்கிறது கிடையாது. பவிஷ்யத் ரூபேன அங்கீகரியத்தே சேத்து அத பவிஷ்யத் ரூபமா நம்ம வந்து அதை ஒத்துண்டோம்னா எடுத்து சொல்ல முடியாது. என்ன ஆறுதுன்னா சஹா அனுபவ கம்ய விஷயா ந பவேத், அனுபவத்துல இருக்க முடியாது, எப்பவுமே ஃபியூச்சர்லதான் அது இருக்கும். அனுபவத்துல இருக்கு ஆனா பவிஷ்யத்திலயும் இருக்குங்கிறது ஒட்டி வராது.
ரெண்டு காலத்துல த்விகால விசிஷ்டம்ங்கிறது அதுக்கு கிடையாது. தத்ர பிரதமஹா தூ ரசப்ரதீதி காலே பாத காரணாத்து, ரசப்ரதீதி ஏற்படுற சமயத்துல நமக்கு வந்து பவிஷ்யத்துவம்ங்கிறது ரசத்துக்கு கிடையாதுங்கிற காரணத்தினால. ரெண்டாவது வர்த்தமான காலத்துல என்ன ஆறுது அப்படின்னா, பவிஷ்யமானசிய ரசசிய வர்த்தமான காலே சர்வதா அசம்பவ காரணாத்து. அப்படியே ஒருவேளை பவிஷ்யத்து ரசம்னு எடுத்துட்டோம்னா, இப்ப நான் காவியத்தை பாக்குறச்சே அனுபவிக்கிறது, அப்ப என்ன, வாட் டு ஐ நேம் இட், அத வந்து நம்ம ரசம்னு அப்ப நேம் பண்ண முடியாதே. ரசத்தை வர்த்தமான காலே அசம்பவ காரணாத்து. அப்போ இந்த நியமம்ங்கிறது ஒட்டி வரல. ஏஷகா ந சங்கட்டதே யதோ ஹி லோகே ஸ்வ பவிஷ்யமானம் கிமபி வஸ்து அத்யைவ ந த்ருஷ்யதே, நாளைக்கு உற்பத்தி ஆக போற வஸ்து. இன்னைக்கு நாடகம் பார்த்துட்டு நாளைக்கு அதோடு ரசத்தை அனுபவிப்போம் கிடையாது. இன்னைக்கு சிங்கார ரசம் பார்த்தானே, இன்னைக்கு தான் அனுபவிப்போம். ஆமா, முன்னாடி அனுபவிக்கப்பட்ட விஷயத்தை வைத்துக் கொண்டு இன்னைக்கு எனக்கு ஒரு ஆனந்தமய ஸ்வரூபத்தினுடைய ஒரு ஆஸ்வாதம் ஏற்பட போறது இல்ல. அதனால கன ஆனந்த கன பிரகாசமயம் வஸ்துவை வந்து நம்ம சாட்சாத்காரம் பண்ணணும் அப்படின்னா, அப்படியே ஒரு ஆனந்தமயமா இருக்கக்கூடிய ஒரு பரம்பொருளை நம்ம வந்து, பரம்பொருள் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ரசத்தை அனுபவிக்கணும்னா, அது வந்து முன் அனுபவத்தை வைத்து கொண்டு வராது. லோகே சர்வாண்யபி வஸ்தூனி காரிய ரூபேண திஷ்டந்தி உத உத அதவா ஞாபிய ரூபேண. நெக்ஸ்ட் வந்து இந்த செக்ஷன்ல இருந்து லோகேங்கிறதுல இருந்து உங்களுக்கு வர்த்தமானத்துவ கண்டனம் வருது. என்ன சொல்றார், உலகத்துல பொதுவா வஸ்துக்கள் எப்படி இருக்குன்னா, ஐதர் ஞாபியமா இருக்கும் இல்லைன்னா காரியமா இருக்கு. காரியம்ங்கிறச்சு உற்பத்தி பண்றோம் வஸ்து, அல்லது ஞாபியம்ங்கிறச்சு ஏற்கனவே இருக்கிற வஸ்து, நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம், நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அத பத்தின ஒரு டிஸ்கவரி ஏற்படுறது. ஐதர் இட் இஸ் அன் இன்வென்ஷன் ஆர் தெர் இஸ் அ டிஸ்கவரி. அப்படித்தானே ஒவ்வொரு பதார்த்தமும் இந்த உலகத்துல. அப்போ ரசம் வந்து இதுதான் வர்த்தமானத்துவம்ங்கிறது. ஒரு பதார்த்தத்துக்கு பதார்த்தம் இருக்கு, இந்த காலத்துல இருந்துட்டு இருக்குன்னு சொல்லணும்னா, அது எய்தர் காரியமா இருக்கும் இல்லன்னா ஞாபியமா இருக்கும், அறியப்படுறதுக்கு ஒரு யோகியத உடைய இருக்கும். ஆனால் ரசத்துக்கு என்னன்னா, ஏற்கனவே நம்ம போன கிளாஸ்ல ப்ரூவ் பண்ணது என்னது, காரியமும் இல்ல ஞாபியமும் இல்லன்னு சொன்னோம். ஆகையினால வர்த்தமானத்துவமும் கிடையாது. அந்த காரியத்துவம் ஞாபியத்துவம்ங்கிறத நம்ம வந்து நிவர்த்தி பண்ணதுனால, அதுக்கு ஒரு கண்டனம் பண்ணதுனால, இட் ஃபாலோஸ் தட் அதுக்கு வர்த்தமானத்துவம்ங்கிறதும் கிடையாது. கிடையாது, அதாவது வர்த்தமானத்துவம்னா இருந்துட்டே இருக்கு, அஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு அபிவ்யக்தி ஏற்படுறது அந்த ஒரு மொமெண்ட்ல, அவ்வளவுதான். சோ லோகே சர்வாணி வஸ்தூனி காரிய ரூபேண திஷ்டந்தி அதவா ஞாபிய ரூபேண திஷ்டந்தி அனையா ரீத்யா. இதனால என்ன ஆறுது, ரசசிய உபரி அப்படி விசாரா கிரியதே சேது. இதே ரீதியில நம்ம வந்து ரசத்தை ஒட்டி யோசிச்சோம்னா, ரசமும் உலகத்துல ஒரு வஸ்துன்னு சொல்லி அத பத்தி விசாரிச்சோம்னா, ரசஸ்து ந காரியா அஸ்தி ந ஜ்ஞாபியா, கிடையாது. ரசஸ்து ஆனந்த கனஹ, ஆனந்தமயமான ஒரு வஸ்து, ஒரு விஷயம், அண்ட் ஞானமய ஸ்வரூபவான், அது ஞானஸ்வரூபமா இருக்கு. அந்த இடத்துல ஞானத்தை உண்டு பண்றதுன்னு சொல்ல முடியாது. அதஹா ரசஹா வர்த்தமானஹா அபி நாஸ்தி, அர்த்தாத் ரசஹா நாபி பவிஷ்யன் நாபி பாவி காவிய நாட்டிய ஸ்ரவண தர்ஷன காலத்தஹா பரிவர்த்தி காலே விபாவாதி ஸ்மிருதி ரூபா ந சாட்சாத் காவிய நாடக ஸ்ரவண தர்ஷன காலையோரேவ பிரத்யக்ஷீபூதம் ஆனந்தமயம் ஸ்வப்ரகாசஞ்ச ஸ்வரூபம் ரசசிய. அதனால பவிஷ்யத்தும் இல்ல, பாவி ஏற்படக்கூடும் பின்னாடி ரொம்ப ஆஃப்டர் அ லாங் டைம், அப்படியும் இல்ல நமக்கு. அதே சமயத்துல இப்ப வர்த்தமான காலத்திலயும் இல்ல, வந்து ஸ்மிருதி ரூபமாகவும் இருந்துண்டு, இல்ல ஸ்மிருதி ரூபமா இருந்துண்டு நமக்கு உற்பத்தி பண்றது அப்படின்னும் இல்ல. நாட்டிய காவிய ஸ்ரவண தர்ஷன காலேயேவ, அந்த சமயத்திலேயே காவிய ஸ்ரவண காலே நாட்டிய தர்ஷன காலேயேவ ரசா பிரத்யக்ஷீபூதா, அத அப்படியே பிரத்யக்ஷமா அனுபவிக்கிறோம். ஒரு ஆனந்தமய ஸ்வரூபம் சுப்பிரகாசத்துவம் இருக்கு அதுக்கு. ஏதாதிருஷ்யாம் அவஸ்தாயாம், இந்த மாதிரி ஒரு அவஸ்தை இந்த ரசத்துக்கு இருக்கிறச்சே, ரசசிய ஸ்மிருதி ரூபத்துவேன பரிகல்பிதே க
காவிய நாட்டிய சிரவண தர்சன காலையோரேவ தஸ்ய பிரத்யக்ஷம் ந ஸ்யாத். ஒருவேளை இந்த ரசத்தை வந்து நம்ம ஸ்மிருதி ரூபம்னு ஒருவேளை சொன்னோம்னா காவியத்தை பாக்குறச்சே நமக்கு வராமல் இருக்கணும், ஆனால் வரல. ஸ்மரண காலே தாதிருஷ ஆனந்த அபாவாத், ஆனந்த அபாவாத், ஆனந்த பாவாத், ஆனந்தமயத்துவம் ஸ்மரணேன பிரகாசிதத்வாத் ஸ்வப்ரகாஷ ரூபத்வஞ்ச ந பவேத். ஸ்மரண காலத்துல உங்களுக்கு வந்து அந்த ஆனந்தமயத்துவம்ங்கிறது ஸ்மரணத்துக்கு கொண்டு வந்து, see you are bringing in a happiness which happened before, அத வந்து திருப்பி கொண்டு வந்து அனுபவிக்கலாமே தவிர அதுல பெரிய ஒரு ரசத்தினுடைய ஸ்டேட்டஸ் கொடுத்து உட்காத்தி வைக்க முடியாது. சரி, அதனால நாபி பவிஷ்யத்து சாட்சாத் ஆனந்தமய ஸ்வப்பிரகாஷ ரூபத்வாது. ரெண்டாவது வர்த்தமானமும் இல்லை, ஏன்னா காரிய ஜாபிய விலக்ஷண பாவாத்து ந வர்த்தமானஹா அபி, நோ வர்த்தமானஹா அபி. நெக்ஸ்ட் வந்து நிர்விகல்பகத்துவம் சவிகல்பகத்துவம்ங்கிறது. அதாவது நிர்விகல்பகம் சவிகல்பகம்ங்கிறது என்னன்னா, விசேஷண விசேஷியத்தோட நம்ம பாக்கறச்சே அது சவிகல்பகம். நிர்விகல்பகம்ங்கிறது எந்த ஒரு விசேஷனமும் இல்லாமல் அப்படியே ஒரு ஜோதி ஸ்வரூபமா நம்ம பாக்குறது. பரம்பொருளை வந்து எந்த ஒரு ஆட்ரிபியூட்ஸும் இல்லாத நிர்குணமாக நிஷ்கிரியமாக ஒரு ஒரு பரம்பொருளா நம்ம பார்க்கறச்சு அது வந்து நிர்விகல்பகத்துவம்னு அர்த்தம். அதே சவிகல்பகானா நமக்கு வந்து ஒரு விகல்பம்னா எக்ஸ்ட்ரா இதெல்லாம் இருக்கு நமக்கு. என்ன அனந்த கல்யாண குணத்தோட நம்ம வந்து வாசுதேவனா பாக்குறோம், இல்ல பிரம்மாவா பாக்குறோம், ருத்ரனா பாக்குறோம், எத்தனையோ பல தேவதைகளா பாக்குறச்சு ஈஸ்வரன்ங்கிற ஒரு ஒரு சர்வஜ்ஞா சர்வ எல்லா சர்வசக்திமான் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட்ஸோட அவரை பாக்குறச்சு அது சவிகல்பகம்ங்கிறோம். இப்ப ரசத்தை வந்து பிரம்மானந்த சோதனஹாங்கிறச்சு அந்த ரசம் வந்து நிர்விகல்பக விஷயமா, நிர்விகல்பசிய விஷயாவா, இல்ல சவிகல்பாவா, எதனால ஏற்படுறது, அது ரெண்டுத்தையும் இப்ப வந்து நெகேட் பண்றாரு. ஓ நெகேட் பண்றாரா? இல்ல நிர்விகல்பகமும் இல்ல சவிகல்பகமும் இல்ல. ஏன்னா அட் தி சேம் டைம் இப்ப இட் இஸ் சம்திங் வெரி யூனிக். என்ன நமக்கு வந்து விபாவத்தை பாக்குறோம், அனுபவத்தை பாக்குறோம், அந்த விபாவத்தோட விசிஷ்டமா நம்ம பாக்கலையே. ஆமா, அப்படி ரசத்தை அனுபவிக்கல. அதே சமயத்துல இதெல்லாம் விளக்கிட்டும் அப்படியே ரசத்தையும் அனுபவிக்கல. ரெண்டும் முடியாது, ரெண்டும் எக்ஸிஸ்ட் ஆயிண்டே இருக்கு. அது என்ன சொல்றது? சோ இது வந்து ஒரு விலட்சணத்துவம் தான். அதனாலதான் இத வந்து ஒரு அலௌகிகத்துவம்னு சொல்லிடுவார். உலகத்தை காட்டிலும் வேறுபட்டதான் இருக்குது. ரசஹ நிர்விகல்பக நிர்விகல்பிக்க ரசகா நிர்விகல்பஸ்ய விஷயோ அப்படி ந பவதி நிர்விகல்பஞானே ஹி சம்பந்த விசேஷஸ்ய பிரதிதி ந பவதி. ஒரு சம்பந்தத்தினுடைய பிரதிதி இல்லை. யமவ லம்ப லம் லம்ப்ய நிர்விகல்ப நிர்விகல்ப நிர்விகல்பத்வஸ்ய பிரதிதி ஜாதா தஸ்ய அவல் அவலம்பி விஷயஸ்ய ஞானம் ந பவதி ச விஷயஹ தத்வஸ்து வா நஷ்டம் பவதி. யதா யோகசாஸ்திரே நிர்விகல்ப சமாதோ சோ அஹம் அஹம் பிரம்மாசி இத்யாதிஷு வாக்கியேஷு அகத்வம் நஷ்டம் பவதி. கேவலம் சமாதி மாத்யேன மாத்யமேன பிராப்தஸ்ய பரமானந்தஸ்ய ஏவ பிரதிதிர் பவதி. பரந்து அத்ர ரசே இயம் ஸ்திதிர் ந பவதி. ரசேஹி விபாவாதீனாம் பராமர்ஷ மாத்யேன பிராப்தஸ்ய விசிஷ்ட வைசிஷ்ட்ய சம்பந்தஸ்ய பிரதிதி பவதி. அர்த்தாத் விபாவாதி வைசிஷ்ட்ய ஞான சம்பந்தேன பரமானந்த ஸ்வரூபஸ்ய ரசஸ்ய சாட்சாத்காரஹா ஜாதஹா தஸ்ய விபாவாதி யம் அவலம்பிய நிர்விகல்பக நிர்விகல்பத்வஸ்ய பிரதீதிஹி ஜாதா தஸ்ய அவலம்ப விஷயஸ்ய ஞானம் ந பவதி. எந்த ஒரு விஷயம், அதாவது நிர்விகல்பக ஞானத்துல நமக்கு வந்து ஒரு சம்பந்த விசேஷ பிரதீதியே இல்லை. ஏதோ ஒன்னத்தை வச்சுண்டு நமக்கு வந்து நிர்விகல்பக பிரதீதி ஏற்படுறதுன்னா தஸ்ய அவலம்பி விஷயஸ்ய ஞானம் ந பவதி. அதாவது எதை ஆதாரமா வைத்து, அதாவது இதை ஆதாரமாக வைத்து சில விஷயங்கள் இருக்கும்,
ரசத் இப்ப ரசத்தினுடைய ஒரு ஆதார ரசத்தை வந்து ஆதாரமா வச்சுக்கிறோம் வச்சுக்கோங்க, அதுல வந்து பேஸ் பண்ணி அதை ஆதாரமா வச்சுட்டு சில விஷயங்கள் வருதே அதக்க அவலம்பி, அந்த அவலம்பி விஷயங்கள் எல்லாமே அதனுடைய ஞானம் ஏற்பட போறது இல்ல. அப்படி இருக்கிறச்சேதான் அதுக்கு நிர்விகல்பக வஸ்துன்னு சொல்றோம். யோகசாஸ்திரத்துல என்ன சொல்றார், சோஹம் அஹம் பிரம்மாஸ்மி இத்தியாதி வாக்கியேஷு அகம் துவம்ங்கிறது நஷ்டம், சஹா அகம் அப்படின்னு ஒரு வித்தியாசங்கள் இருக்கிறச்சே அந்த இடத்துல அகம் துவம்ங்கிறது போயிட்டு அந்த ஒரு ஜோதி ஸ்வரூபம் மாத்திரம் இருக்கும், பிரம்மஸ்வரூபம் மாத்திரம் இருக்கும், அதுதான் நிர்விகல்பகம். சோ கேவலம் சமாதி மாத்யமேன பிராப்தஸ்ய பரமானந்தஸ்ய ஏவ பிரதீதிஹி பவதி. ஒரு சமாதிங்கிற ஒரு அவஸ்தை மூலியமாக வரக்கூடிய ஒரு ஆனந்தத்துக்கு தான் உங்களுக்கு ஒரு ஞானம் இருக்கும். பரந்து அத்ர ரசே இந்த மாதிரி ஒரு ஸ்திதி கிடையாது. ஏன், ரசத்துல என்ன ஆறுதுன்னா விபாவம் முதலியவைகளுடைய பராமர்ஷ மாத்தியமேன அதை வந்து நம்ம அனலைஸ் பண்றதுனாலயோ இல்ல அதனுடைய ஒரு பிரதீதி நமக்கு ஏற்படுறது. வி அண்டர்ஸ்டாண்ட் தட் பிராப்தஸ்ய விசிஷ்ட வைசிஷ்ட சம்பந்தஸ்ய பிரதீதிஹி பவதி. திஸ் இஸ் தீஸ் டூ ஆர் கனெக்டட்ங்கிற ஒரு ஞானம் நமக்கு ஏற்படுறது. விபாவம் முதலியவைகள்னாலதான் ரசத்தினுடைய ஒரு அபிவியக்தி ஏற்படுறது, இது ரெண்டும் கனெக்டட் அப்படிங்கிற விஷயம் நமக்கு பாசிச்சுட்டே இருக்கும். அர்த்தாத்து விபாவாதி வைசிஷ்ட ஜான சம்பந்தேன பரமானந்த ஸ்வரூபஸ்ய ரசஸ்ய சாட்சாத்காரஹ ஜாயதே ஜாதஹ. சரியா, மேல அஸ்ய விபாவாதி வைசிஷ்ட ஞானஸ்ய சம்பந்தேன சகிருதேன ரசஸ்ய ஆனந்த ஸ்வரூபஸ்ய சாட்சாத்காரஹ விஹிதஹ. அதஹ அனேன நியமேன ரசஹ நிர்விகல்ப நிர்விகல்ப ஸ்வரூபோ அபி நாஸ்தி. ஏவஞ்ச நிர்விகல்பகம் ஞானம் நிஷ்பிரகாரகம் ஸ்வரூபரஹிதம் பவதி. தத்ர கஸ்யாபி தர்மஸ்ய பிரகாரதா ரூபேன பிரதீதி நைவ ஜாயதே. நிராகாரத்வம் ஸ்வரூபஹிதத்வம் நிஷ்பிரகாரத்வம் ஞானம் பவதி, பரந்து ரசஸ்து பரமானந்தமய ஸ்வரூபஹ. தஸ்மின் ஆனந்த ஆனந்தமயத்வம் பிரகாரதா மாத்யமேனைவ பவதி. அர்த்தாத் ரசஸ்ய கிம் ஸ்வரூபம் கீத்ருஷ ரசஹ சிங்கார வீராதயா ரசா மாயாஸ்வாதிதா தத்ஸ்வாதிதாஹ மாயா அஸ்வாதிதா தத் ததனந்தரமேவ ஏதேஷா பரமார்த்த ஸ்வரூபம் பரமானந்தமயம் பிராப்தம் தஸ்ய ஸ்வரூபம் ந ஆனந்ததன ஆனந்தகனகா வர்த்ததே இதி சர்வம் பாசமானம் பவதி. அதகா ரச நிர்விகல்ப ஞானஸ்ய கிராஹகோ நாஸ்தி. என்ன புரிஞ்சது, அதகா அனேன நியமேன ரசா நிர்விகல்பஸ்வரூபா. என்ன நிர்விகல்பகம்னா உங்களுக்கு நிர்விகல்பகம் ஞானம் நிஷ்பிரகாரகம் ஞானம். பிரகாரகாங்கிறது உங்களுக்கு விசேஷணம், விசேஷம்ங்கிறது வஸ்து. சோ பிரகாரம் வந்து அந்த விசேஷணம்ங்கிறது பாசிக்கல்ல வந்து பரபிரம்மம் கரிச்சு அந்த இடத்துல மயில்பீலி வச்சுட்டு இருக்கார், பீதாம்பரதாரியா இருக்கார். இந்த பீதாம்பரஹா மயில்பீலி இதெல்லாம் உங்களுக்கு வந்து வெறும் விசேஷணம், இட்ஸ் லைக் அன் அட்ஜெக்டிவ். அந்த மாதிரி எந்த ஒரு அட்ஜெக்டைவல் ஃபீச்சரும் இல்லாத ஒரு ஸ்வரூபத்தை நம்ம கிரகிக்கிறோம்னா அதுக்கு நிர்விகல்பக ஞானம்னு பேரு. தத்ர கஸ்யாபி தர்மஸ்ய பிரகாரதா ரூபேண பிரதீதிஹி நைவ ஜாயதே. இல்லையே, அதுக்கு வந்து அப்படி ஒரு பிரதீதி இல்ல. நிராகாரத்வம் ஸ்வரூபரஹிதத்வம், ஸ்வரூபரஹிதத்வம்ங்கிற நிஷ்பிரகாரகம் ஞானம் ஸ்வரூபரஹிதத்வம்ங்கிறத விட்டுருங்கும். விசேஷண நிஷ்பிரகாரத்வம் ஞானம்ங்கிறது கரெக்ட், பரமானந்தமய ஸ்வரூபா ஏவ தத்ர வர்த்ததே. அதனால ஆனந்தமயத்வம்ங்கிறது ஒரு ஒரு டைரக்டா நம்ம வந்து அந்த ஆனந்தமயத்துவம்ங்கிறத அனுபவிக்கிறோம். ரசத்துக்கு என்ன ஸ்வரூபம்னு கேட்டோம்னா ரசம் ஸ்ருங்கார. சோ ரசத்துக்கு ஆமா இந்த ரசத்தை அனுபவிக்கிறது அதனுடைய விசேஷணங்கள் எல்லாம் கூட அதையும் சேர்த்துதான் நம்ம வாங்கிக்கிறோம். இந்த விபாவம் முதலியவைகளை வந்து ஒரு
விபாவ வைசிஷ்டிய ஞானம்னு எடுத்துக்கிறோம். அந்த சம்பந்தத்தை வச்சுட்டு நம்ம வந்து கிரசத்தை கிரகிக்கிறோம். சோ வி நெவர் அண்டர்ஸ்டாண்ட் ரசம் ஆஸ் அபார்ட் ஃப்ரம் ஆல் ஆஃப் தீஸ் அட்ரிபியூட்ஸ். நிர்விகல்பமா நிர்விகல்பமா அதை நம்ம அனுபவிக்கிறது இல்லை. ஆமா விபாவங்களோட சேர்ந்துதான் நம்ம அதை அனுபவிக்கிறோம். விபாவங்கள் இல்லாத தனித்து ஒரு ரசத்தை அனுபவிக்க முடியாது. விகார வீராதயா ரசாகா மயா ஆஸ்வாதிதாக என்னால் அனுபவிக்கப்பட்டன ததனந்தரமேவ ஏதேஷாம் பரமார்த்தஸ்வரூபம் பரமானந்தமயம் பிராப்தம் தஸ்ய ஸ்வரூபம் ச ஆனந்தகனஹா வர்த்ததே. இது எல்லாமே நமக்கு புரியுது. ஆனந்தமய ஸ்வரூபமா இருக்கு, இத நான் அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற அந்த தனித்து இருக்கக்கூடிய விஷயம் நமக்கு புரியுது. நான் இந்த ரசத்தை அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு திரிபுடீகரணம் இருக்கிறதுனால நான் ஒரு பர்சன் இருக்கோம், அனுபவிக்கிறேன்னு ஒரு ரசம்ங்கிறது ஒண்ணு இருக்கு. இத்தனை மூன்று விதமான ஒரு விசேஷணம் இருக்கிறச்சே, மூன்று விதமான ஒரு பதார்த்தங்கள் அங்க வாசிக்கிறச்சே, இட் கேனாட் பி அ நிர்விகல்பகம். நிர்விகல்பத்தை ஒரே ஒண்ணுதான். ஆமா, ஒன்லி ஒன். நெக்ஸ்ட் சவிகல்பகத்தை சொல்றாரு. சோ விபாவாதி பராமர்ஷ விஷயத்வாது சச்சேதசாம் பரானந்தமயத்வேன சம்வேத்யத்வாதபி ஸ்புடம் ந நிர்விகல்பகம் ஞானம் அப்படின்னு சொல்றார். அடுத்தது வந்து சவிகல்பகமும் இல்லை. ஏவம் ரசகா சவிகல்ப ஞானே அப்பி ஞானே நாபபி அசம்வேத்ய மஸ்தி அர்த்தாத் சவிகல்பக ஞான மாத்யமேனா மேனாபி ந பவதி ரசஸ்ய சத்தா சித்தி யதோஹி சவிகல்ப ஞானஸ்ய விஷயபூதா ஏ பதார்த்தாக சந்தி தே கடபடாதி சப்தே பிரகாஷ்யந்தே அர்த்தாத் கடபடாதி மாத்யேன தேஷாம் யதார்த்த ஸ்வரூபம் பிரதிபாத்ய தன்னிர்மாணே ச காரணத்வாதி விஷயே சிந்தனம் கண்டனம் மண்டனம் ச கிருத்வா சவிகல்ப தத்துவ ஞானஸ்ய புஷ்டி புஷ்டிஹி க்ரியதே பண்டிதைஹி. சோ இதனால இப்ப வந்து சவிகல்பக ஞானேனாபி அசம்வேத்யம், இப்ப சவிகல்பக ஞானத்தினாலையும் நமக்கு வந்து ரசம் தெரிய போறது இல்ல அப்படின்னு சொல்றச்சே, வாட் ஹி மீன்ஸ் இஸ் இந்த இடத்துல ஒரு சவிகல்பக ஞானம்ங்கிறதுல வந்து விஷயமா ஆகக்கூடிய வஸ்துக்கள் பதார்த்தங்கள் கடம் பட்டம் முதலிய விஷயங்கள். கடம்னு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட பாக்குறச்சு, அதுக்கு சவிகல்பகமா அதை பார்க்கணும்னா வி டேக் இட் அலாங் வித் இட்ஸ் ஷேப். ஒரு புக் எடுக்கிறோம், அந்த புக்கு வந்து நீல கலர் புக்கு, பெரிய புக்கு, இந்த மாதிரி அதோட ஆட்ரிபியூட்ஸோட சேர்ந்து நம்ம கிரகிக்கிறச்சு. இட் இஸ் ஒரு ஒரு சப்தத்தை வச்சுட்டு நம்ம அதை சொல்றோம் இல்லையா. இது வந்து ஒரு பிரகத்து புஸ்தகம், நீலம் புஸ்தகம், இந்த மாதிரி ஒரு சப்தத்தினால நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஞானமா ஆகிறது. சவிகல்ப ஞானஸ்ய விஷயபூதாக பதார்த்தாக சந்தி கடபடாதி சப்தைஹி பிரகாஷ்யந்தே. நமக்கு கடம் பட்டம் முதலிய சப்தங்களை வைத்துக் கொண்டு நம்ம சொல்றோம். அர்த்தாத் கடபடாதி மாத்யமேன தேஷாம் யதார்த்த ஸ்வரூபம் பிரதிபாத்திய அதனுடைய ஸ்வரூபத்தை நமக்கு தெரிவிச்சு வேர்ட்ஸ வச்சுட்டு நமக்கு வந்து வி அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் ஃபார்ம். அதுக்கப்புறம் தன் நிர்மாணேச்ச காரணத்வாதி விஷயே சிந்தனம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதனுடைய நிர்மாணம் பண்றதுக்கு அந்த புஸ்தகத்தை பண்றதுக்கோ அல்ல படிக்கிறதுக்கோ பேசுறதுக்கோ அதை வந்து வெளியில விவரிக்கிறதுக்கோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பத்தி யோசிக்கிறோம். கண்டனம் மண்டனம் சக்கரத்துவம் சவிகல்பக ஞானஸ்ய புஷ்டிஹி கிரியதே. இப்படிதான் நம்ம வந்து ஒரு விஷயத்தினுடைய ஸ்வரூபத்தை பதம் மூலியமாக நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறோம், ஒரு சப்தம் மூலியமாக நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி பல விதமான விவகாரங்களை நம்ம பண்றோம். ரசத்துக்கு அந்த மாதிரி முதல்ல அயம் சிங்கார ரச பிரதானம் இதம் சிங்கார ரச பிரதானம் காவியம் அப்படின்னு யாருமே உங்களுக்கு வந்து சொல்லிட்டு இல்ல, தேர்ட் ஆக்ட்ல சாகுந்தலம் வர்றச்சே உங்களுக்கு வந்து இதோ இனிமே சிங்காரத்தை பத்தி நாம் பிரஸ்தாபிக்கலாம் அப்படின்னு சொல்லி யாரும் ஆரம்பிக்க போறது இல்லை. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு புஸ்தகத்தினுடைய வேர்டை முதல்ல புரிஞ்சுண்டு, அந்த வேர்டை இண்டிகேட் பண்ற ஆப்ஜெக்ட புரிஞ்சுண்டு, அதுக்கப்புறம் அந்த ஆப்ஜெக்ட வச்சுட்டு நம்ம லோகத்துல விவகாரம் பண்றோம். அந்த மாதிரிதான் சவிகல்பக ஞானம்ங்கிறது ஏற்படுறது. அதஹ சவிகல்பகத்துவம் ஞானம்
சாப்த ஞானம் சப்த மாத்தியமேனைவ பிரகாசியமானம் ஞானம் பவதி. அது ஒரு வேர்டு மூலியமா தான் நமக்கு வந்து அறியப்படுகின்றது. ஆனால் ரசம் என்ன ஆறுது? அபிலாஷ சம்சர்கா, அபிலாஷா சம்சர்கா, அதாவது அபிலாஷான்னா வந்து ஒரு ஆசை, சம்சர்கம், சேர்க்கை, இந்த மாதிரி வார்த்தைகள், இந்த மாதிரி ஒரு சம்பந்தி வச்சன பிரயோக மாத்தியமேன தஸ்ய சித்திஹி ந பவதி. இவா ரெண்டு பேரும் இப்ப சேர்றா, இவா ரெண்டு பேரும் நிக்கிறா, அந்த மாதிரி ஒரு வெறும் வார்த்தைகள்னால நமக்கு ரசப்பிரகாசம். ராமனு சீதையும் நின்னா ஒருத்தர் ஒருத்தரை பார்த்து அழுதா, அதனால கருணா ரசம் ஏற்பட்டதுன்னு வருமோ? அது வராது. That build, you need that scenes, you need those idu expressions vanda va eppadi ella vaadum and description ellam theve aagainala tasya siddhihi pratitihi na bhavati arum vaarthai vechi there is no rasam varadu varadu so shabda madhyamena na prakashyate rasa shabdam rasam angra oru shabdathinala namakku theriyapovadilla appo rasaha kidrishaha iti shabda madhyamena vaktum na shakyate adu vandu oru solla mudiyadhu shabdaihi agochara vishayatvathu shabdangalnala adu vandu gochara vishayama illa it is not within the range of speech so ataha என்ன ஆறுது? அனிர்வச்சனீயா பவதி அயம் ரசா. ரைட்டா? அதனால ரசம் அகோச்சர விஷய, அகோச்சர விஷயத்துவத் ஆல்சோ என்னது அனிர்வச்சனீயம் தானே? அததான் சொல்றாரு. சோ சப்தைஹி அகோச்சர விஷயத்துவத், சப்தங்களினால் கூறப்பட முடியாததுனால ரசம்ங்கிறது அனிர்வச்சனீயங்கிற ஒரு டெர்மினாலஜி மாதிரி சொல்றோம் அதுக்கு. அதஹா ரசம்ங்கிறது என்ன? சவிகல்பகத்துவ ஞான ஸ்வரூபா. சவிகல்பக ஞான ஸ்வரூபமாகவும் இல்ல, சவிகல்பக ஞானத்தினால கிரகிக்க கூடிய விஷயமாகவும் இல்லை. சவிகல்பகத்துவ ஞான கிராகா நாஸ்தி. சோ எப்படி முடிக்கிறார்? ததா அபிலாஷ சம்சர்க்க யோக்கியத்துவ விரகாது. அபிலாஷ சம்சர்க்கங்கிற ஒரு அந்த வச்சன பிரயோகத்தினால நமக்கு வந்து ஏற்படட்டுமேனா அப்படி ஏற்படாது ரசஸ்யம். வேற சவிகல்பக ஞான சம்வேத்யானாம் ஹி, உங்களுக்கு எப்படி இருக்குன்னா வச்சன பிரயோக யோக்கியதாங்கிறது இருக்கு. பொதுவா வஸ்துக்களுக்கு, ஒரு கடபடாதி வஸ்துக்களுக்கு அயம் கடஹா அப்படிங்கிற ஒரு வச்சன பிரயோகம் அதுக்கு அப்படின்னு நமக்கு வந்து ரசத்திற்கு இல்ல. வியங்கியத்வேனைவ பிரதீயதே, அதை வச்சு. ஆமா, வெறும் வார்த்தையை வச்சு அந்த ரசத்தோடு இதை we cannot enjoy. சோ அது வந்து சஜஸ்டடா தான் இருக்கணும். இட் ஷட் நாட் பீ, இட் கேனாட் பீ இது வார்த்தையினால தெரியாது. ரசம் உற்பத்தி இல்லைங்க. கரெக்ட். ரசஸ்ய பரோப் மூல பாடத்துல இருக்கிறதுக்கு இப்ப அடுத்தது வந்து பரோக்ஷம் அபரோக்ஷம்ங்கிற கண்டனம். ரசஸ்ய பரோக்ஷ அபரோக்ஷயோ கண்டனம் அலௌகிகத்வ சித்திச்ச. ரச பிரகாஷ, ரசஸ்ய பிரகாஷ அர்த்தாத் ஞானம், ரசத்தினுடைய ஞானம்ங்கிறது இருக்கு, அது வந்து பரோக்ஷம் நாஸ்தி. பரோக்ஷம் பிரத்யக்ஷம்னா என்ன புரிஞ்சுக்கோங்க? பிரத்யக்ஷம்ங்கிறச்சு கண்ணுக்கு எதிர்ப்ப தோன்றுகிறது, தெரியறது, பர்செப்ஷனுக்கு வருது. இட் இஸ் வித்இன் த ரேஞ்ச் ஆஃப் பர்செப்ஷன்னா பிரத்யக்ஷம்னு அர்த்தம். பரோக்ஷம்னா கண்ணுக்கு எட்டாதது, கண்ணு காது மூக்கு எல்லாத்துக்கும் எட்டாதது, நமக்கு வந்து இட் இஸ் பியாண்ட் த ரேஞ்ச் ஆஃப் பர்செப்ஷன். அப்ப இங்க ரசத்தினுடைய ஞானம்ங்கிறது பரோக்ஷம்னு சொல்ல முடியாது, சாட்சாத்காரத்துவாது. ஏன்னா நம்ம சாட்சாத்காரம் பண்றோமே, அத எப்படி அத பரோக்ஷம்னு சொல்ல முடியும்? அது அபரோக்ஷம். அதே சமயத்துல அபரோக்ஷம் அப்படி நாஸ்திங்கிற ததா அபரோக்ஷம் அப்படி நாஸ்தி. ஏன்னா காவியாதி சப்தைஹி சமுத்பன்னத்வாத்ங்கிறார். இதுல வந்து ப்ராப்ளம் என்னன்னா, சி சப்தம்ங்கிறது ஒரு பிரமாணம், ஆனா பல பேர் வந்து சப்தத்தை ஒரு பிரமாணமா ஒத்துக்கிறது கிடையாது. இந்த இடத்துல விஸ்வநாதர் வந்து அந்த பட்சத்தை எடுத்துட்டு இதுக்கு வந்து அலௌகிகத்துவ சித்தி சித்திக்கணுங்கிறதுக்காக, ரசத்துக்கு வந்து ஒரு அலௌகிகத்துவம் சித்திக்கணுங்கிறதுக்காக இவர் வந்து சப்தத்தினால ஏற்படுறது ஒரு சப்தத்தை ஒரு பிரத்யக்ஷத்து பிரமாணமாக சொல்ல மாட்டேங்கிற.
Which means he says, Shabdathinala enakku vandu erpananungra avashyam illa, kavyathula irundhu varakoodiyadhunala enakku adu pratyaksham kadaiyadungra. Pratyakshamna takes kannukku edirppa irukkakoodiya rasam. ரைட்டா சப்தத்தினால ஏற்படுறதுனால அதுக்கு சாட்சாத்காரம் சொல்ல முடியாது. பிரம்மத்துல எல்லாம் வந்து இப்போ நம்ம வந்து அத்வைதத்துல பார்த்தோம், நம்ம வேதாந்தத்துல ஒரு உபதேசம் பண்ணார்னா அந்த சப்தம்ங்கிறது தான் உங்களுக்கு வந்து பரமார்த்த தத்துவவித்தது. மத்தது எல்லாம் உங்களுக்கு வந்து வியாபகாரிக சத்தியத்துக்கும் வியாபகாரிக பிரமாணங்கள்னு பேரு. ஆறு பிரமாணம் சொல்லுவா அத்வைதிகள், அதுல வந்து சப்தத்துக்கு மட்டும் ஒரு ரொம்ப ஒரு வசதியான இம்பார்ட்டன்ஸ் உண்டு. ஏன்னா அதுதான் நமக்கு வந்து பிரம்மத்தினுடைய சாட்சாத்காரத்துக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய பிரமாணம்னு சொல்றது. அதனால சப்த பிரமாணம் ரொம்ப முக்கியம். வேற இங்க என்ன சொல்றாருன்னா, காவிய சப்தங்கள்ல இருந்து வர்றதுனால எனக்கு வந்து ரசம் வந்து பிரத்யக்ஷம் கிடையாதுன்னு சொல்றாரு இங்க. சோ அதுதான் வித்தியாசம் ரெண்டுத்துக்கும். அர்த்தாத் யா பரோக்ஷா பவதி தச சாட்சாத்காரஹா ந பவதி. பரோக்ஷமா ரசத்தை சொல்லிட்டேன்னா அதுக்கு எனக்கு சாட்சாத்காரம் இருக்குன்னு நான் சொல்ல முடியாது. அப்புறம் சாட்சாத்காரஹா ந பவதி ச பரோக்ஷஹா ந பவதி, அதையே மாத்தி சொல்றாரு. வந்து சாட்சாத்காரம் பண்ணலையோ அது பரோக்ஷமும் இல்லை, இல்லை அபரோக்ஷம் இல்லை. ரசம் எதி பரோக்ஷ ரூபேண பிரதிவாதினகா ஸ்வீகுர்வந்தி சேத் ததஸ்ய சம்பவம் சம்பவம் யதோஹி ரசஸ்ய சாட்சாத்காரஹா பவதி. சோ எந்த இடத்துல ரசம் எதி பரோக்ஷ ரூபேண பிரதிவாதினா ஸ்வீகுர்வந்தி, மற்றவர்கள் தான் பிரதிவாதினா வந்து வேறு பூர்வபக்ஷி. சோ ஆர்குமெண்ட் பண்றவா அந்த ஆப்போசிட் சைட்ல இருந்து ஆர்குமெண்ட் பண்றவா வந்து ஒருவேளை ரசம் வந்து பரோக்ஷம் அப்படின்னு ஒத்துண்டான்னா அதுவும் அசம்பவம். ஏன்னா ரசத்தினுடைய சாட்சாத்காரம் எனக்கு ஏற்படுறது. தேஷாமேவ மதே எஃப் பரோக்ஷா பவதி அதஹ பரோக்ஷத்வம் அது பிரசங்கம் இல்ல நமக்கு. There is no context for us to accept that rasa is paroksham. Okay? ஏவம் பிரகாரேண ரசஹ அப்ரோக்ஷஹ பவதி யதேதத் சீக்ரேதே ததபி அனுசிதம். அதாவது ஏவம் பிரகாரேன ரசஹா அபரோக்ஷஹா பவதி, இந்த மாதிரி நமக்கு வந்து ரசம் அபரோக்ஷம் அதாவது பிரத்யக்ஷம்னு நம்ம சொல்றோம்னா அதுவும் சரியா வராது அப்படிங்கிறார். ததபி அனுச்சிதம் ஏ யதோஹி யஹ அபரோக்ஷஹா பவதி தஸ்ய பிரத்யக்ஷத்வாத் சப்தைஹி அனுபன்ன பவதி அர்த்தாத் அபரோக்ஷஹா சப்தைர் உத்பன்னஹ அனுத்பன்ன பவதி சப்தங்கள்னால உற்பத்தமா இல்லாம இருக்கும். சோ இட் ஷுட் நாட் பி கிரியேட்டட் பை வேர்ட்ஸ். அது வந்து வேர்டுல இருந்து உற்பத்தி ஆயிருக்குன்னா அதுக்கு பிரத்யக்ஷத்துவம் கிடையாது. எத்யபி அநேகே வேதாந்தினா வேதாந்திகள் வண்ணா உங்களுக்கு சப்தாதபி அபரோக்ஷ ஞானசிய உற்பத்தி ஸ்வீகுர்வந்தி, சப்தத்திலிருந்து கூட எனக்கு வந்து பிரம்ம சாட்சாத்காரம் ஏற்படலாம்னு அவ சொன்னா கூட நமக்கு இவரோட ஸ்டாண்ட் பாயிண்ட்ல என்னன்னா, பரந்து ஏஷ சித்தாந்தா நாஸ்தி சர்வஜன சம்மதா, எல்லாரையும் ஒத்துக்கல்ல. சரியா சர்வே சாஸ்திரஜ்ஞாஹ சர்வே சாஸ்திரஜ்ஞாநக சப்தாதி பிரபி அப்ரோக்ஷ ஞானம் சம்பவதி இதி சித்தாந்தக ந ஸ்வீகரதி. சித்தாந்தம் ந சப்தத்தினால தான் இந்த அப்ரோக்ஷ ஞானம் வருதுன்னு ஒத்துக்க மாட்டேங்கிறா. ஒத்துக்க மாட்டேங்கிறா. வாசஸ்பதி மிஸ்ரஸ்ய மதானுசாரம் இதி சப்த மாத்யமேன ஏவ அப்ரோக்ஷ ஞானம் பவதி தர்ஹி ஸ்ருதி பிரதிபாதித நியமானுசாரேன ஆத்மஸ்வரூப ஞானானந்தரம் நிதித்யாசனாதி ஞாசனாதி நாமாத் அவசியக்தா ஏவ ந ஸ்யாத். அதாவது வாசஸ்பதி மிஸ்ரருடைய மதத்துப்படி என்னன்னா, ஒருவேளை சப்தம் மூலியமாக நமக்கு வந்து பிரத்யக்ஷ ஞானம் ஏற்படுறதுன்னு சொன்னோம்னா அப்போ பிரத்யக்ஷ ஞானம் பிரம்ம சாட்சாத்காரம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு ஏன் நிதித்யாசனத்தை சொல்றான்? திருப்பியும் உட்கார்ந்து அவஸ்தையில உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்கணும்ங்கிற ஒரு அவசியகதா ஏவ நாஸ்தி.
படி ஸ்ருதி ஸ்ருதி பிரதிபாதித நியமானுசாரேன ஸ்ருதி சொல்லி இருக்கிறது படி ஆத்மஸ்வரூப ஞானானந்தரம் பிரம்ம சாட்சாத்காரம் ஏற்பட்ட பிறகு நிதித்யாசனாதீனாம் நமக்கு வந்து நிதித்யாசனம் முதலிய அதாவது பண்ணிட்டே இருக்கலாம் சொல்றாளே நிதித்யாசனம் பண்ணிட்டே இருக்கலாம் ஈவன் இஃப் யூ கெட் an ஆத்ம சாட்சாத்காரம் அத தியானத்துக்கு வந்து அப்புறம் என்ன ஆவசியக்தாவே இல்லையே இல்லை அதுல இருந்து நேரா உங்களுக்கு வந்து பிரத்யட்சம் ஏற்பட்டுருதுனா ஆகையினால அபரோக்ஷ ஞானே பிரத்யட்ச ஞானே சப்தாதயஹ சஹாயகாஹ ந பவந்தி பிரத்யட்ச ஞானத்துக்கு சப்தம்ங்கிறது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாவே இல்ல ஏதன் நியமானுசாரேன ரசஹ அபரோக்ஷஹ அபி நாஸ்தி எனக்கு வந்து பிரத்யட்ச ஞானத்துக்கு சப்தம் தேவையில்லைங்கிற பட்சத்தை எடுத்துட்டோம்னா இங்கே ரசத்தினுடைய ஒரு பிரத்யட்ச ஞானத்துக்கு எனக்கு சப்தம் தேவையா இருக்கு ஆகையினால அத வந்து பிரத்யக்ஷான நம்ம சொல்ல முடியாது பிகாஸ் பிரத்யக்ஷம் டஸ் நாட் நீட் வேர்ட்ஸ் வேர்எஸ் ஹியர் வி நீட் வேர்ட்ஸ் சோ ரசம் இஸ் நாட் பிரத்யக்ஷம் அபரோக்ஷம் இல்லை நித்தம் ரசே ஞாபியத்வாதி சம்பாவியமான சாமானிய தர்மானு நிரஸ்ய பிரத்யாக்கியானாத் விஸ்மய ஆபன்னஹ ஜிக்ஞாசுஹு பிருச்சதி தர்ஹி நித்யானித்யஹ பரோக்ஷ அபரோக்ஷ கல்ப சவிகல்பாதி ஸ்வரூபைஹி பின்னஹ விலக்ஷண ஸ்வரூபம் கோயம் ரசதத்துவம் நாம ஒருத்தர் கேட்கலாம் இல்லையோ எம்போ ஒரு ஒரு பட்சத்தையும் நீ வந்து இப்போ கண்டனம் பண்ணிண்டே வந்திருக்க நித்தியம் இல்ல அனித்யம் இல்ல பரோட்சம் இல்ல அபரோக்ஷம் இல்ல நிர்விகல்பம் இல்ல சவிகல்பம் இல்ல பவிஷ்யத்தில் வர்த்தமான எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தாச்சு அப்போ இந்த விலக்ஷண ஸ்வரூபமான இந்த ரச தத்துவம்ங்கிறது என்னன்னு ஒருத்தன் கேட்பான் விஸ்மய ஆபன்னஹ ஒரு ஒரு ரொம்ப ஒரு சர்பிரைஸ்டா இருக்கக்கூடிய ஒரு ஜிக்னாசு பெர்சன் ஹூ வாண்ட்ஸ் டு நோ வாட் வில் ஹி அவன் கேட்பானோ இல்லையோ ரச தத்துவம் நாம என்ன எஸ்ய ஸ்வரூபம் நிரூபண பிரகாரஸ்ச அதிருஷ்டஹ அஸ்ருத பூர்வஸ்ச வர்த்ததே அதனுடைய ஸ்வரூபமானது அதனுடைய நிரூபண பிரகாரஹான்னா அதை டிஸ்கிரைப் பண்ற ஒரு மெத்தடாலஜிங்கிறது இதுவரைக்கும் யாருமே பார்த்தது இல்ல கேட்டது இல்லங்கிறியே வாட் இஸ் திஸ் ஏதஸ்ய சமாதானம் குருவன் பிரதிபாதயதி யது ரசஸ்ய ஸ்வரூபம் அலௌகிகம் அனிர்வச்சனீயம் தஸ்மாத் அலௌகிகா சத்தியம் வேத்யா சஹிருதை ராயம் அப்படிங்கிறார் சோ என்ன சொல்றார் அலௌகிகம் அனிர்வச்சனீயம் ச வர்த்ததே கேவலம் சஹிருதய ஜனாஹ ஏவ ஏதஸ்ய யதார்த்த ஸ்வரூபம் அனுபவித்தும் ஆஸ்வாதயித்தும் ச சமர்த்தாஹ பவந்தி பவந்தி இதுக்கு ஒரு அலௌகிகத்துவம் இருக்கு அலௌகிகத்துவம்னா உலகத்தை மீறின ஒரு விஷயம் அதனால நீ உலகத்துக்கு உட்பட்ட ஒரு பதார்த்தங்களை எப்படி நீ அறியறியோ அது அதனுடைய மெத்தடாலஜிஸ வச்சுட்டு ரசத்தை நான் வந்து அனுபவிக்கணும்னு பாக்குறேன் ஒட்டி வராது அதனால அதனுடைய யதார்த்த ஸ்வரூபத்தை அதனுடைய உண்மையான ஸ்வரூபத்தை அனுபவிக்கிறதுக்கும் ஆஸ்வாதனம் என்ஜாய் பண்றதுக்கும் சஹிருதய ஜனாஹ ஏவ சமர்த்தாஹ ஓன்லி ரசிகாஸ் கேன் டூ தட் சகிருத அதான் சகிருத சகிருதய ஜனாக அவளாலதான் அதை அனுபவிக்க முடியும் அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து இந்த வந்து இந்த ரசம் இருக்கிறது பிரத்யட்ச பிரத்யட்ச என்ன பிரத்யக்ஷம் நாம காவா பிரத்யக்ஷம் நாம கிம் பிரத்யக்ஷ ஞானம் கீதிருஷம் பவத்தின் இருக்கு க்வெஸ்சன் பிரத்யக்ஷம்னா என்ன நேர ஞானம் பிரத்யக்ஷம் வெறும் பிரத்யக்ஷம் கிம்னு கேட்டிருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பிரத்யக்ஷம்ங்கிறது எது நம்ம கண்ணால பார்த்து அனுபவிக்கிறோமோ கிரகிக்கிறோமோ அதுதான் பிரத்யக்ஷம் அக்ஷ்ணோகம் பிரதின்னு நினைக்கிறேன் அதனுடைய ஒரு வியுற்பத்தி சோ இட் இஸ் ஓகே அதாவது அக்ஷ்ணஹ லக்ஷணம் பிரத்யக்ஷம் இந்த கண்ணை வந்து இந்திரிய லக்ஷணம் இந்திரியத்துக்கு வந்து ஒரு யூஸ்வலி இதுல என்ன சொல்லுவோம்னா நியாயத்துல என்ன சொல்லுவோம்னா இந்திரியா இந்திரியார்த்த சன்னிகர்ஷ ஜன்யம் ஞானம் பிரத்யக்ஷம் இந்திரியம் அண்ட் அதனுடைய அர்த்தம் பொருள் இது ரெண்டுத்தினுடைய சன்னிகர்ஷம் இது ரெண்டுத்தினுடைய கான்டாக்ட்னால என்ன ஒரு ஞானம் ஏற்படுறதோ அததான் பிரத்யக்ஷம் அது என்ன சொல்லுங்க அத இந்திரியார்த்த சன்னிகர்ஷ ஞானம் பிரத்யக்ஷம் ஓகே சோ இந்திரியார்த்த சன்னிகர்ஷ ஜன்யம் ஞானம் பிரத்யக்ஷம்
சோ அது பிரத்யட்சமும் இல்ல பரோக்ஷமும் இல்ல அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு தத் கிம் புனஹா பிரமாணம் தஸ்ய சத்பாவே நித்யாக அது இருக்குங்கிறதுக்கு இப்ப என்ன பிரமாணம் ஏன்னா சகிருதயைஹி ஏவ சம்வேத்யான்னு சொல்லி முடிச்சார் சகிருதயர்கள் தான் இத வந்து அனுபவிக்கிறா அவளுடைய சர்வணா அவளுடைய ஆஸ்வாதனம் அதுதான் எனக்கு பிரமாணம்னு அடுத்தது ஆரம்பிக்கும் அதை சொல்ல போறேன்.